வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் ஜூஸ் ஷாப் அப்படின்னு ஒன்று நம்ம குரோம்பெட்டில் இருக்குது. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் ரோட், குரோம்பெட் ஸ்டேஷன் ரோட் ரொம்ப ஃபேமஸு. அப்படி இல்லைனா பாஷியம் ஸ்ட்ரீட்னு நீங்கள் கேளுங்க. அப்படியும் இல்லைனா இதுக்கு பக்கத்தில் லேண்ட்மார்க்னு சொல்லணும்னா இந்தியன் பேங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எது கேட்டு வந்தாலும் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜூஸ் ஷாப் சொல்லுங்கன்னு சொன்னாலும் பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் கண்டிப்பாக கடையை கட்டிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா, நான் 2006-07 அந்த டைம்லேருந்தே வந்துகிட்டு இருக்கேன். அப்போ ரொம்ப சின்ன கடையாக இருந்தது, அப்புறம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்டது. அதுவும் குறிப்பாக அந்த மில்க் ஷேக்காக இருக்கட்டும், அப்புறம் அதர் ட்ரிங்க்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸும் குடிக்க முடியும், ஆல்ரெடி ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் குடிக்க முடியும். ஸோ நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த கடையை பற்றி நம்மளே ஓவராக பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, டேய் நீ இந்த ஏரியாக்காரன் தானே, அதனால தானே கடையை பற்றி இப்படி பேசுகிறேன்னு கூட சில பேருக்கு தோணலாம். அதுக்கெலாம் நாங்கள் வந்து இடம் கொடுக்குறதா இல்லை, அதனால் பசங்களே கேட்டுருவோம். தம்பி உங்கள் பேர் ஸ்ரீராம். ஸ்ரீராமா, சூப்பர். நீங்கள் வந்து எங்கே படிக்கிறீங்க? மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணாநீஸ். எவ்வளோ பில்டப்பாக சொல்லக்கூடிய ஒரு பேர் இல்லை. ம், பசங்க அம்பிட்டு பேருமே எம்ஐடி தான். ஸோ கெத்தான ஒரு விஷயந்தான். சரி, என்ன டிபார்ட்மெண்ட்ரா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி. சூப்பரு. ஐடி விங்கில் இருப்பேன் இப்போல. ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ்லலாம் இவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கடையில் நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வருவோம். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து காலேஜுக்கு போகிறீங்களா, கடைக்கு வரீங்களா? ரெண்டுத்துக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை. காலேஜுக்கு போகாமல் கூட இருக்கலாம், ஆனால் கடைக்கு வராமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக ரெண்டுமே ரெண்டுமே ஓகேடா. சரி, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஜூஸ்ன்னு எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை சொல்கிறீங்களா? எல்லா ஜூஸுமே பிடிக்கும். ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃப்ரூட் ஜூஸஸ், எல்லாமே எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க, வாட்டர்மெலன் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு இது இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ், சீப் அண்ட் பெஸ்ட் சொல்ல போனால். சீப் அண்ட் பெஸ்ட். ஓரியோ மில்க் ஷேக். ஓரியோ மில்க் ஷேக் செம்மையாக இருக்கும். ஃப்ரூட் மிக்ஸு, சீஸ் சாண்ட்விச் செம்ம. ஸோ ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், ஒவ்வொரு ஃப்ளேவர் சொல்கிறாங்க, எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்கும் போல். எல்லாம் செம்ம திருப்திகரமாக இருக்கா? ஆ, கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கண்டிப்பாக படத்துக்குலாம் போகிற பழக்கம் இருக்கும். அது ஒரு பிவிஆருக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் நிறையா வாங்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வாங்கும்போது இது கம்பேர் பண்ண எப்படி இருக்குது? பட்ஜெட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதுதான் கீ பாயிண்ட் இல்லையா? அடிக்கடி சொல்கிறேன், இந்த ரியல்மி ரெட்மி பார்த்து பார்த்து பழகி போச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸு நோட் பண்ணிக்கோங்க. கடை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட்டோட இங்கே வந்தாலே போதும், வயிறு நிறைய ஜூஸ் குடிக்க முடியும், இல்லாட்டி ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். பசங்களே வந்து தெளிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேலிடான ஒரு விஷயம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷாப்பு எத்தனை வருஷமாக வந்தோம், என்ன எல்லா ஹிஸ்ட்ரியும் நாங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அண்ணன் சொல்லியிருக்கோம். அண்ணன் உங்கள் பேர்? மணிகண்டன். மணிகண்டன் அண்ணன், உங்களை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், அதை உண்மை. நான் தான் சொன்னல, 2007 நான் இங்கே, நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அந்த டைம்லேயே நான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே கடையை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ வருஷமாக இருக்கேன், நிறைய பசங்களை நாங்கள் ஆல்ரெடி கட்டியிருக்கோம். ஆமாம், நீங்கள் எவ்வளோ நாள கடை இருக்குது? கடை 2006 வந்துருக்குது, ஏப்ரல் 10 2006 அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பிடிச்சிருக்கேன். அப்போ 2008 தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெவலப் பண்ண. ஓகே ஜி. வேறு வேறு என்ன? ஃப்ரெஷ் ஜூஸும் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஜி. ரெடி டு ட்ரிங்க்கும் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக. அதை தவிர இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வேறு கிடைக்குது இல்லையா? ஆமாம் ஜி. ஸோ ஓவராலாக ஒய்ட் வெரைட்டி. ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னு பாருங்கிறீங்க. அப்படிதான் ஜி. கரும் ஜூஸ் கொஞ்சம் நேச்சுரலாக அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கூலிங் மட்டும் போடுறோம், கிளியராக இருக்கும். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் முன்னே வந்து பார்க்கும்போது இருந்ததுக்கும் அப்படியே நான் கிராஜுவலாக அடிக்கடி வந்துட்டு தானே இருக்கு. இப்போ இந்த பேங்க்குக்கு வந்தாலும் நம்ம இங்கே தான் வருவோம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல சேஞ்சு. அது அஸ்வத் வேறு அந்த ஃபுட் சேனல் ஆரம்பிச்சதுமே நம்ம கண்டிப்பாக அண்ணன் கடைக்கு போகணும்னா அதான் இன்றைக்கி வந்துட்டோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, செம்மையாக இருந்தது. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி டு சர்வ் மாதிரி அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 6 ஃப்ளேவர் பார்க்குறோம். என்னதுலன்னா பிளாக் கரண்ட்டு, கிரேப்பு, பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா, வெண்ணிலா, ஸோ மேங்கோ. இதில் வந்து என்னென்னா, சேனலை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றுறான் பார்த்தீங்களா, பிஸ்தா மேலே ஒரு கண்ணாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா பிளாக் கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் கரண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரு. குறிப்பாக சொல்லணுன்னா கோல்டு வரும்போது டானிக்லாம் சின்ன வயசில் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அடுத்து கிரேப்,
கிரேப் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, அதே மாதிரி நிறையா அந்த பல்ப் இருக்கிற ஃபீல் இருக்குது. குடிச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இப்போ பாருங்கள் வித்தியாசமாக பட்டர் ஸ்காட்சு. ஸோ வேறு லெவலு பட்டர் ஸ்காட்சும், அதாவது அந்த நேமுக்கு ஏற்ற ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பிஸ்தா பார்க்கலாம். பிஸ்தா செம, பிஸ்தாவும் சூப்பர் தான். வெண்ணிலா, வெண்ணிலாவும் கெத்தாக இருக்குது. இது மோரோவர் எப்படி தெரியுமா இருக்குது, இப்போது எல்லாமே நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளேவர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும், உருகிடும்ல. உருகினதுக்கப்புறம் நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஷியாமோட ஃபேவரெட்டு மேங்கோ. மாசா, ஸ்லைஸு, மா, எங்கம்மா, உங்கம்மா, இந்த மாதிரி எத்தனையோ ஃப்ளேவர் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேங்கோவை ரெப்ளிகா பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோரோவர் அப்படி அந்த ஃப்ரூட்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக ஃபீல் ஆகும். இதுவும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே சொல்லப்போனால் அந்த ஃப்ளேவருக்குன்னு ஒரு ரூல் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி இந்த ஃப்ளேவர் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மைண்டில் ஒன்று வரும் இல்லையா. இப்போ கசப்புனா உடனே நமக்கு என்ன ஆகும், வேப்பலை இந்த மாதிரியான ஐட்டமோ இல்லாடி ஒரு வெந்தயம், வெந்தயத்தை எடுத்து சவைச்சோம்னா அந்த டக்குன் ஞாபகம் வருது பார்த்தீங்களா, கசப்பு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஃப்ளேவருக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு, அது எல்லாமே அப்படியே தெளிவாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் எது என்னோடய பர்சனல் பிக்கிங் பார்த்துடலாமா, அதுக்கு முன்னாடி அஸ்வத் வரட்டும். ஸோ 6 ஃப்ளேவர்ஸ் வாங்கியாச்சு, இதில் நம்ம எது பெஸ்ட்டுன்றதை டேஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாவா, சரி ஓகே ஓகே ஓகே, வச்சிடலாம் வச்சிடலாம். பிளாக் கரண்ட் நல்லாயிருக்கு. சரி அடுத்து கிரேப் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரேப் வந்து அந்த பல்ப் இருக்குது, அதே மாதிரி அந்த கிரேப் ஃப்ளேவரும் நிறையா இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. எனக்கு கிரேப் பிடிச்சிருக்குங்க இதில். சரி இப்போ பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேணாம், நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த கடையில் எப்பயுமே எனக்கு பிஸ்தா தான் ஃபேவரட். ஸோ அதை கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். வெண்ணிலா ஃப்ளேவர் அந்த எசன்ஸ் நல்லாவே இருக்குது. அப்புறம் இதில் வந்து சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அதெல்லாம் இல்லை, அவர் எதாவது சொல்லுவார், கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளோ. லாஸ்ட்டாக மேங்கோ, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ குடிச்சிட்டு இது குடிக்கிறதுனால எனக்கு பெருசாக இதில் தெரியல, பட் மேங்கோ வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க அவ்வளோ. சரி ஸோ அஸ்வத் என்ன பண்ணான்னா டேஸ்ட் பண்ண சொன்னால் குடிக்க ஆரம்பிச்சான் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபெலோ. சரி சரி ஓகே விடு அவ்வளோதான் இல்லையா. என்னோடய ஃபஸ்ட் ரேங்கிங் இதுக்கு எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, கிரேப்பு பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. உனக்கு அது சும்மா இதை அடிச்சு விட்டுட்டு இருக்கேன், அவனுக்கு அது பிடிக்கும் அதனால் அதுக்கு தான் கொடி பிடிப்பான். நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேங்கோ கொடுக்கலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரு டைட் கண்டெண்டர்னே சொல்லலாம், ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டுன்னு அந்த மாதிரியான ஒரு நிலமை தான். ரெண்டுமே சொல்ல போனால் ஃபஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப நீங்கள் அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல இடையில ஒரு ப்ளோப்பர்லாம் நடந்தது, நாங்கள் அதெல்லாம் போடுவோம். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த ரெண்டு ஃப்ளேவரில் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ செகண்ட் தலைவர் தான். செகண்ட் வந்து நான் கிரேப்பும் மேங்கோவும் சொல்லுவேன், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அவர் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது, பிஸ்தா தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அது அவனுக்காக. அப்புறம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த 4 பார்த்தீங்கன்னா என்ன பால் இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும் இல்லையா,
ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பால் பாலோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அதை வந்து இவங்க வந்து என்ன மாதிரியான ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்களோ அது கொஞ்சம் அப்படியே டாமினேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா தலைவர் ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு, அதாவது யாருன்னா பிளாக் கரண்ட். ஸோ பிளாக் கரண்ட் தேர்டு எனக்கு வந்து பட்டர் ஸ்காட்சா. ஓகே, பட்டர் ஸ்காட்ச் உனக்கு தேர்டு. எனக்கு வந்து பிஸ்தா ஃபோர்த்து, பட்டர் ஸ்காட்ச் ஃபிஃப்த்து, வெண்ணிலா சிக்ஸ்த்து. ஏன்னா வெண்ணிலாவும் வீட்டில் குடிக்கிற பாலும் முறவரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் நிலமை உனக்கு அதுதான். எத்தனை அது ஃபோர்த்தா? லாஸ்ட்டா? வா, ஒரு முடிவோட தாங்க இருக்கான். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்கு வரதா இருந்தால் ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். வந்து தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ கீழே கமெண்ட் கூட நீங்களும் பதிவு பண்ணுங்கள் வந்துருந்தீங்கன்னா. ஏன்னா குரோம்பேட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த கடை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த பதிவோட முக்கிய நோக்கமே என்னென்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் நாங்கள் இங்கே வச்சிருக்கிற ஆறு தான் இங்கே இருக்கா கிடையவே கிடையாதுங்க. இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த நேரம் ஷாம் தம்பி வேறு நிறைய ரோல் ஓட்டியிருப்பார், நீங்கள் அந்த ரோல்லே பார்த்துருப்பீங்க கடைக்கு வந்தப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிருப்போம் ஃப்ரண்ட்லேயே. ஸோ வீடியோ ஃப்ரண்ட்டில் காமிச்ச மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவல் ஃபீலாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாஸ்டலாக வீஸ்தான்னு ஒருத்தர் உசுரவங்க பார்த்து பண்ணுங்கள்.